ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை மதிப்பு குட்டி சேல்ஸ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராடெக்டை நம்ம வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்குது நிறைய இடத்துல இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்ருக்கு எந்த விதமான வேலையும் செய்ய போகிறதுல ஜஸ்ட்டு ப்ராடெக்ட் வாங்கி க ஜ ஒரு கொஞ்சம் வேலை மட்டும் செஞ்சு நம்ம ரீசெல் பண்ணாலே போதும் நல்ல லாபம் வந்து எடுக்கலாம் இந்த தொழில் வந்து எப்பவுமே அழியாது இன்னும் இந்த பிஸ்னஸ்ஸ ஃபுல் டீட்டில் பார்க்குறது முடியாது இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கேள்வி ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம டாய்ஸ் பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம் டாய்ஸ் வந்து பொம்மை வந்து மதிப்பு கூட்டி நான் எப்படிலாம் மதிப்பு கூட்டலான்ட்டு கேள்வி வரும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவே டாய்ஸ்க்கு வந்து எப்போவுமே டிமாண்ட் வந்து இருக்குது எப்போவுமே அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டும் இருக்குது நம்ம நாட்டில் அதிகமாக டாய்ஸை வந்து இறக்குமதி தான் பண்ணுறாங்க இங்கே ரெடி பண்ணுறதை விட அதிகமாக நம்ம டாய்ஸை வந்து இறக்குமதி தான் செய்கிறோம் இந்த பிஸ்னஸில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதில்ல மிஷினும் வாங்க போகிறதில்ல நிறைய டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாடலில் இருக்கும் அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகி நியூ மாடலில் வரும் இப்போ வந்து வேறு மாடலில் இருக்கும் அந்த மாதிரி நியூவாக வர மாடலை நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் ஆன்லைனில் டாய்ஸ் வாங்க வந்து நிறைய வெப்சைட் வந்து இருக்குது அந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணலாம் இல்லைனா வெப்சைட் அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரெஸுக்கு போய் நம்ம நேரில் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்போல்லாம் நியூ அப்டேட் வரும்போது நம்ம ஆன்லைன்லேயே ஆர்ட்ரு பண்ண மாதிரி பேசிக்கலாம் டாய்ஸ் வந்து பல்காக வாங்கலாம் இப்போ இன்றைக்கி ஒரு டாய்ஸ் வந்து நல்ல மாடலில் புதுசாக வர டாய்ஸை அதிகமாக மூவ் ஆகிட்டுருக்குனால் அந்த டாய்ஸ் வந்து அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படி ஆன்லைனில் வாங்குகிற டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணாமல் இருக்கும் அப்படி அசம்பிள் பண்ணாமல் வாங்கும் போது ஒரு டாயோட ரேட்டு வந்து இருபது ரூபாய் ஆகுது நம்ம இடத்துல அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு இருபது ஆனாலும் நாற்பது ரூபாய் ஆகுது ஒரு பொருள் நம்ம எக்ஸ்ட்ராவாக எப்படி மதிப்பு கூட்ட போகிறோம்னா டாய்ஸ்க்கு வந்து பாக்ஸு டாய்க்கு வந்து முக்கியமாக எல்லாருமே பார்க்குறது பேக்கிங் பாக்ஸு பாக்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணவும் பார்த்தோம்னா பாக்ஸ் ரெடி பண்ண நிறைய கம்பெனி வந்து இருக்குது அந்த கம்பெனிக்கிட்ட நம்ம எந்த டாய்ஸ் ரெடி பண்ணும் போக போகிறோமோ அந்த டாய்ஸோட இமேஜ் எந்த மாடலில் நம்மளுக்கு பாக்ஸ் வேணுமோ எல்லாமே ட்ரான்ஸ்பாகிற பாக்ஸில் எப்படி வேணுமோ நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துட்டா நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க இப்படி ரெடி பண்ணுற ஒரு பாக்ஸுக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னா இருபது ரூபாய் செலவு வந்து ஆகுது பேக்கிங் பாக்ஸ் மேலே வந்து எம்ஆர்பி ரேட்டு நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணுறது தான் ஒரு அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய் ஒரு பொம்மைக்கு வந்து செலவு பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூபாலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் எம்ஆர்பி வச்சு சேல்ஸ் பண்ணலாம் டாய்ஸ் வந்து நல்ல நியூ மாடலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரேட் வச்சு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா சுற்றி இருக்கிற டாய்ஸ் கடையை முக்கியமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஆன்லைனில் உங்கள் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணலாம் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி அதுலேயும் ப்ராடக்ட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே உங்கள் ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணலாம் மார்க்கெட்டிங் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு புதுசாக வருதோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து அதிகமாக மூவ் ஆகும் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்குது ப்ராடக்ட் வந்து அப்படியே வாங்கி அசம்பிள் பண்ணி பேக்கிங் கவரை ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறது மூலயமா பார்த்திங்கன்னா அதிக லாபம் வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யாருமே பண்ணலை ஹோல்சேலாக வாங்கி ரீசெல் பண்ணுறாங்க நம்ம இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி சேல்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதிக வருமானம் வந்து எடுக்கலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து நியூ பிஸ்னஸ் ஐடியாவை எல்லாமே வந்து குறைந்த முதலீட்டில் ஆரம்பி எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்த்துட்ருக்கோம் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா நியூ பிஸ்னஸ் ஐடியாவும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குலே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேலிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தேன் கீழே ரெட் கலர் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க